வரவேற்கிறோம்.
அவிதமாகே யூடியூப் மூலமாய் பார்த்துக்கொண்டிருக்கிறே தேவனுடைய பிள்ளையாகிய உங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் இன்டர்நெட்ல இதை பார்க்கிறீர்கள் பார்த்து அல்லேலூயா. ஆகவே அநேக மக்கள் இதை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கிற ஜனங்கள் கூடிக்கொண்டே போகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தனி ஜபம் ஜபிக்கும் பொழுதும் நீங்கள் துதி ஆராதனை ஜபிக்கும் பொழுதும் உபாச ஜபம் ஜபிக்கும் பொழுதும் இன்டர்நெட் மூலமாக யூடியூபிலே பார்க்கிறேன் எங்கள் ஆராதனைகளை பார்க்கிறேன் செய்திகளை கேட்கிற தேவ பிள்ளைகளை கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது. வெளிநாடுகளில் போய் வேலை செய்தால் கை நிறைய சம்பளம் பண்ணி நினைக்க கூடாது. அவர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சபையார் ஜபக்குழுவினர் இன்டர்நெட் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர்களை ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் வருகைக்கு அவர்களை என்ன செய்ய வேண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். ஒரு வித்தியாசமான பகுதி, ஆனாலும் அதை நாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரம் அங்கே 35வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய நண்பனை நோக்கி நீ என்னை அடி என்றான். அவனை அந்த மனுஷன் அவனை பார்த்து அடிக்க மாட்டேன் என்றான். இது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். சகாராய் பிரதர் ஐசக் பிரதரை பார்த்து கர்த்தர் சொல்றார் நண்பாக என்னை அடி என்று சொல்லு. கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார், அடிப்பார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொன்னாலும் நான் அவங்களை என்ன செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். நடந்த சம்பவம் என்ன, இஸ்ரவேல் ராஜாவிடத்திலே பெனாதாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த பெனாதாத் ராஜா இஸ்ரவேல் ராஜாவிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் ராஜா அவனை சாகடித்து தேவ சித்தத்தின்படி தன் ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும். என்ன செய்கிறார்கள், பெனாதாத் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவுடைய மனுஷர்கள் ஒரு காரியம் செய்கிறார்கள். இஸ்ரவேல் ராஜாக்களுக்கெல்லாம் ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்தி. ஒரு நாடகம் போல நடிச்சு நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டு நம்ம வந்து உயிர் பிச்சை கேட்டால் விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் போல நடித்து அந்த பெனாதாத் என்று சொல்லக்கூடிய மனிதனை விடுதலை செய்து மறுபடியும் அவன் ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு தேவ சித்தத்துக்கு விரோதமாக இஸ்ரவேல் ராஜா செய்தார். எப்படி சவுலிடத்தில் ஆண்டவர் சொன்னார், அமலேக்கரெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும், முறியடிக்க வேண்டும், ஆடு மாடுகள் ஒன்றை கூட நீ வைக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் சவுல் என்ன பண்ணான், கொழுகோடு இருக்கிற ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு மிச்சம்லாம் நிர்மூலம் பண்ணிட்டான். ஆண்டவர் சொன்னார், சவுலை ராஜாவாக மாற்றினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, ஆகவே அவனை தள்ளி தாவீதை கர்த்தர் மாற்றினார். இந்த பெனாதாத் என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷனை இஸ்ரவேல் ராஜாவுக்கு கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவனுடைய ராஜ்யத்தை நீ கட்டி ஆள வேண்டும். இப்படி எல்லாம் கர்த்தர் தீர்மானம் செய்யும் பொழுது இறக்க குணம் ரொம்ப ஓவரா மாறி தேவ சித்தத்தை செய்யாத போய் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட இறக்க குணம் தேவை. ஆனால் அந்த இறக்க குணம் தேவ சித்தத்தோட இருக்கணும். அல்லேலூயா. ஓவரா இறக்க குணம் மாறிட்டு ஐயோ விருந்தாளி வந்துட்டாங்களே இன்னைக்கு ஆராதனை போனாலும் பரவாயில்ல, வந்த விருந்தாளிக்கு பிரியாணி சோறு ஆக்கி போட்டு அடுத்த வாரம் போகலான்னு சொல்லி ஓவர இறக்கம் வச்சிட்டீங்கன்னா அதுதான் அன்னைக்கு நீ தேவ சித்தத்தை நிறைவேற்ற. ஆராதனை முக்கியப்படுத்த வேண்டும், விருந்தாளிகளை முக்கியப்படுத்தக்கூடாது. வருகிற விருந்தாளிகளுக்கு நீங்கள் சொல்லிட வேண்டும், தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டாம், தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க.
முகஸ்துதியிலானே செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. இதை நீங்க சொல்லாம போயிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்கள் விருந்தாளிகள்லாம் ஞாயிற்றுக்கிழமையே வருவார். இல்லைங்க அன்னைக்குதான் லீவு, வரா லீவ் எடுத்துட்டு வாங்க, கேஷ் லீவ் போட்டு வாங்க, ஒரு வாரம் தங்குங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்க யாரும் ஆராதிக்கணும். இறக்கம் ஓவரா வந்து வருகிற மக்களா உபசரிச்சு பாஸ்டரா உபசரிக்க சொன்னாரு. உபசரிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்க மட்டும் அடிச்சிட்டீங்கன்னா அந்தனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போறீங்க. அல்லேலூயா. இந்த ராஜா கூட ரொம்ப ஓவரா இறக்கப்பட்டு அந்த பெனாத்தாத் என்று சொல்லக்கூடிய ராஜாவை விடுதலை பண்ணி இப்ப இவனு செஞ்ச தப்ப உணர்த்தன இல்லையா, இவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசி கிட்ட ஆண்டவர் பேசி சில காரியத்தை செய்ய சொல்ற. அப்பதான் இந்த தீர்க்க தரிசியில் ஒருவன் புத்திரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி நீ என்ன செய், அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன், கர்த்தர் சொன்னாலும் நான் அவனை என்ன செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு இந்த வார்த்தைக்கு நீ கீழ்படி, இல்ல நான் அடிக்க மாட்டேன். சரி என்ன நடக்குது அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் இந்த அடிக்க மாட்டேன் என்று சொன்னானே அவனை பார்த்து நீ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்படியாமல் போனபடியினால் இதோ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உனக்கு எதிர்பட்டு உன்னை கொல்லும், சாகடிக்கும் என்றார். அப்படியே இவன் அவனை தீர்க்கதரிசியை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு என்னையா இது அநியாயம், அடிக்க மாட்டேன்னு சொன்னவனுக்கு ஒரு தண்டனையா, ஏனென்று கேட்பதற்கு உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் ஒரு இதயம் என்ன சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த தீர்க்கதரிசி வந்து இவனை அடிக்க சொன்னாரு, இவன் வந்து ஐயோ ஊழியக்காரனாச்சே இவர் அடிக்க மாட்டேன்னு சொன்னான், அதுக்கு அந்த ஊழியக்காரன் விட்டா இருப்பா அது ஒரு சாபம். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதனால நீ போகும்போது எதிர்க்க ஒரு சிங்கம் வந்து உன்னை அடிச்சு சாவடி, சிங்கம் வந்துச்சு அடி சேர்த்து போயிருப்பான். இது நியாயமானு கேட்டா தேவனிடத்துல நம்ம ஒன்னு சொல்லவே. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்னாலே அவன் வேறொருவனை கண்டு என்ன இன்னொருத்தரம் பார்த்து சொல்றான் நீ யாவது என்ன அடி, அவன் பார்த்த இவன் அடிக்காவிட்ட சிங்கம் நம்மள என்ன செஞ்சு, அது சிங்கத்துக்கிட்ட சாவதை விட இவனை அடிச்சுக்கிறத நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, அந்த மனுஷனை அந்த மனுஷன் அவனை காயம் உண்டாக அடித்தான். அல்லேலூயா. ஊழியனா சும்மா இல்லை, ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா சரீரத்துல கூட ஒரு ஊழியக்காரன் காயத்தை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படியே ஆயா வந்து மைக்கு பிடிச்சிட்டு பாட்டு பாடுறதோ ஜெபம் பண்றதோ இல்லைங்க, சில நேரத்துல சரீரத்துல காயங்கள் அடி உதைகளை கூட ஊழியக்காரன் ஏற்றுக்கொண்டு அதையே ஜனங்களுக்கு பாடமா சொல்லும்படியா அடியும் உதையும் கூட கர்த்தர் வாங்க வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் சொன்ன, உனக்கு பிரியமான மனைவிய ஒரே அடியில் அடிச்சிருவன்ட்ட, ஆனா நீ அழக்கூடாது புலம்ப கூடாது, ஏனென்று கேளுங்கிறதுக்கு நீங்களா என்ன செஞ்சிருந்தீங்க, தயவு செய்து அவளை மட்டும் அடிக்காத ஆண்டவரே, நான் நேசிக்கிற மனைவி. இவனை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும், உன் மனைவியை நான் எடுத்துக்கொள்வேன் நீ அழக்கூடாது. அப்படியே அந்த சாயங்காலமே மனைவி மறிச்சுட்டான். இப்ப அழகளை துக்கப்படும் ஜனங்கள்லாம் கே, ஏன் அழகை துக்கப்படல, அதுக்கு ஒரு செய்தியை கர்த்தர் சொல்லி ஒரு உதாரணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல சொன்னான். ஒரு ஊழியம் என்று ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது ஏதோ பிரசங்கம் பண்ணி விட்டு ஏதோ பாட்டை பாடி விட்டு ஓடி விடுவது அல்ல, அந்த ஊழியத்துக்காக அந்த ஜனங்களுக்காக தன் மனைவியை இழக்க தயாரா இருக்க வேண்டும், தன் பிள்ளைகளை இழக்க தயாரா இருக்க வேண்டும், தன் வீட்டை இழக்க தயாரா இருக்க வேண்டும், தன் சொத்துக்களை இழக்க தயாரா இருக்க வேண்டும், தன் படிப்பை இழக்க தயாரா இருக்க வேண்டும், தன் வேலையை இழக்க தயாரா இருக்க வேண்டும், தன்னுடைய வருமானத்தை இழக்க தயாரா இருக்க வேண்டும், தன்னுடைய ஆடம்பரம் அந்தஸ்து எல்லாவற்றையும் இழக்க அவன் தயாரா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. இப்பொழுது கடவுளுடைய ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு தன் சரீரத்தை அவன் காயப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தான், நன்றாக அடிச்சான். அவன் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு ஜெருவில் நிற்கிறான். அந்த வழியை அந்த இஸ்ரேல் ராஜா வர, ராஜாவே எனக்கு ஒரு விண்ணப்பம், என்ன விண்ணப்பம், நான்
நான் போர்க்களத்துல யுத்தகளத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு யுத்த வீரன் வந்து என்கிட்ட ஒரு மனுஷனை ஒப்பு கொடுத்து, இவனை நீ பத்திரமா பார்த்துக்கோ, யுத்தம் முடிஞ்ச உடனே நான் இவனை கூட்டிட்டு போறேன், இவனை நீ விட்டுட்டீனா இவனுக்கு பதிலாக உன் உயிரை நான் எடுத்துடுவேன், இல்லாவிட்டா ஒரு தாளந்து வெள்ளி கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தனை ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டான். நானும் சொன்னேன், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், இவனை விட்டுட்டா என் உயிரை எடுத்துக்கோ, இல்லாட்டா ஒரு தாளந்து வெள்ளியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் போர்க்களத்துல அப்படியே ரொம்ப அலுவலா இருக்கும் பொழுது அவன் என்னை விட்டு ஓடி போயிட்டான், அவனை நான் விட்டுட்டேன். இப்ப வந்தவன் கேட்கறான், உங்ககிட்ட கொடுத்தால நீ என்ன பண்ண, என்ன உயிரை கொடு, என்ன ஒரு தாளம் வெள்ளி கொடுன்றான். நான் என்ன செய்யணும்னு தெரியல, ராஜா நீ தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்ன. ராஜா ரொம்ப சுலபமா சொல்ற, என்ன சொன்னாரு, நீ சொன்னபடியே செய்யப்பான். உடனே வேஷத்தை கலைச்சிட்டு சொன்னா, உங்ககிட்ட ஆண்டவர் பெணாத்தாத் என்று சொல்லக்கூடிய மனுஷனை ராஜாவை ஒப்பு கொடுத்தார், ஆனால் நீயே என்ன செய்து விட்டாய், அவனை தப்பி போக பண்ணி விடுதலை செய்து விட்டாய், ஆகவே உன் ராஜ்யம் உன்னிடத்துல நிலை பெறாது என்று சில சாபங்களை சொல்லிவிட்டு போய்விடுகிறான். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு மனிதன் தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும். இந்த காரியத்திலிருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி ஒருத்தரை கேட்டா, அவன் சொன்னான், இனிமேல் அடின்னு நல்ல பலமா அடிச்சிருந்தான், அதான் நான் கத்துக்கினேன். அது இல்லை கத்துக்கிறது, கீழ்ப்படிதல் தேவை. அல்லேலூயா. தேவனுக்கும் மனிதர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் தேவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அவர்களுக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதி. இந்த சம்பவத்திலே அடிக்கிறது நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள. முதலாவது ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு பயப்படுகிறவன் தான் உண்மையானவனா அவன் இருக்க முடியும். பார்க்காத கடவுளுக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு கீழ்ப்படுகிறானோ அப்பொழுதுதான் பார்க்கிற மக்களுக்கும் அவன் கீழ்ப்படிவான். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 26:4 ஐந்தாம் வசனத்தை எழுதுபவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 26:4-5 என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் ஆபிரகாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக்க பண்ணுவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் விக்கிரக பொம்மைகளை செய்து விக்கிரக சாமிகளை செய்து விற்று தன் பிழைப்பை நடத்தி கொண்டு வந்தான். அப்படி விக்கிரக சாமிகளை விற்று பொம்மை செய்த அந்த ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைத்து என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து இந்த விக்கிரக காரியத்தெல்லாம் விட்டுவிட்டு என்னை நீ வணங்கி வந்தால் நான் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். ஆபிரகாம் அப்படியே 75 தன் விக்கிரக தொழிலை விட்டுட்டு தேவனாகிய இயேசுவை அண்டி வந்து அவன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தான். அவனையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதித்து அவன் பேர்ல ஒரு பெரிய இஸ்ரவேல் நாட்டையே இப்போது உருவாக்கி கொடுத்து விட்டான். அல்லேலூயா. இது உண்மையா பொய்யா? சரித்திரத்தில் இஸ்ரவேல் நாடு ஒன்று இருக்கிறது யார் நிமித்தமாக? இந்த ஆபிரகாமுடைய நிமித்தமாக. அவன் அன்னைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டால் இஸ்ரவேல் நாடு இன்னைக்கு என்ன செய்திருக்காரு? நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம், உன் மனைவி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உன் பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், தலைமுறை தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படியே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 22:18 எடுத்தவர்கள் வாசியுங்கள். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான பெற்றோர்களே,
நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததிகளை உங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம என் பிள்ளைய நான் கடன் வாங்கியாவது நல்லா படிக்க வச்சிருவேன், அவன் வரும் நாட்கள்ல நல்லபடியா இருப்பானா? அவன் நல்லபடியா இருக்கவே முடியாது. முதலாவது நீ தேவனை தேடி அவரை ஆராதனை செய்து அவருக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பணம் இருக்கிறது, நான் நன்றாக படிக்க வைப்பேன், வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி படிக்க வைப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ கடவுளுக்கு பயப்படாத போயிட்டா உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அந்த படிப்பினால ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஒரு வேலையும் கிடைக்காது, வாழ்க்கை முழுவதும் சமாதானம் இல்லாம போயிடும். ஆனால் தாய் தகப்பன் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்திற்கு வந்து ராமஜனத்துல கலந்து தசமபாகம் கொடுத்து கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உன் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். சொல்லலாமா? இல்லங்க, என் பிள்ளைக்கு பேர் ராசி பார்த்து பேர் வச்சிருக்கிறேன், அந்த பேரே அவனை ஆசீர்வதிக்கானா? ஒன்னும் ஆசீர்வாதம். எங்க பிள்ளைக்கு தாத்தா சொத்து இருக்குது, பாட்டி சொத்து இருக்குது, அவன் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பானா? இல்ல, அவன் நாளே நாள் எல்லாமே வித்து தொழிட்டு பிளாட்ஃபார்ம்ல வந்துடுவான். அருமையானவர்களே, தாய் தகப்பன் தேவனுக்கு பயந்து நடந்தா அவன் சந்ததிகளை பிள்ளைகளை கர்த்த நிச்சயமா என்ன செய்வா? ஆசீர்வதிப்பா. தாய் தகப்பன் பயந்து நடக்காமல் நீங்கள் இஷ்டமான வாழ்வீர்களானா உன் பிள்ளை உன் குழந்தைகள் பேர பிள்ளைகள் ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்க. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றோர்கள் கையில். நீ அனுப்புகிற பள்ளிக்கூடத்துல இல்ல, பசங்க படிக்கிற படிப்புல இல்ல, பணத்துல இல்ல, நீ தேவனுக்கு பயந்து நடந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வா, ஆட்டோமேட்டிக்கா உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். என் பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனா நான் மட்டும் சர்ச்சி வர மாட்டேன், நான் மட்டும் வேற வேலை ஓடுவேன். என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனால் நான் மட்டும் கடவுளை தேட மாட்டேன், எனக்கு வேலை தான் முக்கியம். இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நீ ஆண்டவரை தேடி ஓடி வராவிட்டால் தேவன் உன் முன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது. வருகிறது நாலு வாரம், அதில் ஒரு வாரம் ஓட்டி ஞாயிற்றுக்கிழமை ஓட்டிடுறேன், இன்னொரு வாரம் சொந்தக்காரம் வந்துடுறான்னு சொல்லி போயிடுறேன், அடுத்த வாரம் உங்கள் சரீரத்தில் பலவீனம் ஜோரம் வர முடியாது, இருக்குது ஒரே வாரம் வந்து எட்டி பார்த்துட்டு அது ராமோயின வர ராமத்துக்கு போயிட்டா தேவன் ஆசீர்வதிப்பாரா? தேவன் ஆசீர்வதிக்க முடியுமா? என்னை தேடுங்கள், நீங்கள் பிழைக்கும்படி என்னை தேடுங்கள் என்று சொல்லுங்க. வாரத்துல நாலு வாரம் உங்களால் வர முடியாவிட்டா தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நாலு வாரம் வந்தா போதுமா? பைபிள் ஸ்டடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? உபாச ஜபத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? நானும் பார்க்கிற 20-25-30 வருஷமாக சில கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு தனியா ஊழியத்தை ஆரம்பிச்சு 16 வருஷங்கள் முடிந்து 17 என்ன செய்கிறது? கடந்து போகிறது. இந்த 16 வருஷங்களை நான் பார்க்கிறேன், சில குடும்பங்கள் ஞாயிற்றுக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை தான், அதுலயும் 4 ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா வந்ததா சரித்திரமே புதன்கிழமை அவங்கள பார்க்க முடியாது, வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்துல அறவே பார்க்க முடியாது, நைட் பிரேயர்ல அவங்கள பார்க்க முடியாது, காலேஜ் பிரேயர் மீட்டிங்ல அவங்கள பார்க்க முடியாது. ஏன்? சிவாஜி நகர்ல கூட்டம் நடந்தாலும் பார்க்க முடியாது, சார்லஸ் கிரௌண்ட்லயும் பார்க்க முடியாது, திருப்பத்தூர் மீட்டிங்லயும் பார்க்க முடியாது, வீட்டுல டிவி முன்னால் மட்டும் அவங்கள பார்க்க முடியும். எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி இயேசு வருகைக்கு நீ ஆயத்தப்பட முடியும்? எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும்? ஏதோ காலையில இருந்து பல் வளர்க்கறது போல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணும், அவ்வளவுதான், தூங்குறோமோ முழிச்சுட்டு இருக்கோமோ போகணும், ஒரு காணிக்க போடணும் வரணும், 7 மணினா 7 போன அவசியம் கிடையாது, 7:30 கூட வருவேன், என் இஷ்டம்தான், 10 மணி 6:00 போகணும்னு எழுதி வச்சிருக்குதா, 10:30 வருவேன், 10 கீழே போயிட்டு போயிட்டு வருவேன், நான் தண்ணி குடிச்சிட்டு வருவேன், குழந்தாலதான் இதான் சாக்கு வச்சுன்னு ஓடியா போயிடுவேன். அப்புறம் எப்படி தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? வைராகியத்தை வைராகியத்தை வார கூட்டங்கள்ல கலந்து கொள்ளணும். ஒரு புதன்கிழமை வர முடியல, அடுத்த புதன்கிழமை வரலாம் இல்லையா? ஒரு நைட் பிரேயருக்கு வர முடியல, அடுத்த நைட் பிரேயருக்கு வரலாம் இல்லையா? ஒரு பாஸ்டிங் பிரேயருக்கு வர முடியல, அடுத்த பாஸ்டிங் பிரேயருக்கு வரலாம் இல்லையா?
ஒரு வீட்டு ஜபக்கூடத்துக்கு வர முடியல, அடுத்த வீட்டு ஜபக்கூடத்து வரலாம் இல்லையா, ஆனா வீட்டு ஜபத்துக்கு கூட்டத்துக்கே வரமாட்டோம் சொல்லி அட முடிச்சா. உன் வீட்டு ஜபக்கூடத்து யாரு வருவாங்க? ஐயோ இவ்வளவு சாப்பாடு பண்ணிட்டு நான் அவ்வளவு சாப்பாடு உன்னை யாரு பண்ண சொன்னது? ஒரு வீட்டு ஜபம் கொடுத்து ஒரு வாரம் மிஸ், இரண்டாவது வாரம் மிஸ், மூணாவது ஒரு மாசத்துக்கு ஒரு வயல, ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டு ஜபம் கொடுத்துக்கா நான் வரணும். இது வரைக்கும் நான் பாக்குறேன், பேர சொல்ல மாட்டேன், உன் மனசாட்சிக்கே கிரியை செய்யும். உங்களை தனியா தாமிரத்தட்டில் வச்சு கூப்பிடணும்னு எதிர்பார்க்காது. இது சபை, இது தேவனுடைய ஊழியம். ஒரு சின்ன வீட்டில் வந்து நீங்க உட்கார போது அவங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப பிரச்சனை வந்துக்கிறாங்க, சிஸ்டர் வந்துருக்கிறாங்க, நம்ம வீடு வந்துக்கிறாங்களே சந்தோஷம். மரத்தை யாருக்கு மனசுல குத்துதோ அவங்க எடுத்துக்குவேன். ஒரு வாரம் விடலாம், ஒரு மாசம் விடலாம், ஒரு மாசம் இந்த மாசம் உபவாசம் வர முடியல, அடுத்த மாசம் வந்து எட்டி பார்க்கல இல்லையா, நாலு மாசம் ஜபம் கொடுத்து போக முடியல. ஒரு வேலைக்கான ஜபம் கூட எப்படி நடக்குது? ஒரு குடிசையில எப்படி பாஸ்ட் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு நடத்துறாரு, மனதில எப்படி போய் கஷ்டப்பட்டு நடத்திட்டு வராங்க, அதெல்லாம் ஊழியம். வசதியான வண்டி, புருன்னு வண்டி ஓட்டிக்கின்னு பார்க்கிங் விட்டுட்டு ட்ரின் ஒரு சோஃபா மேல உட்காந்து அது இல்லை, மலை மேலே ஏறணும், குடிசையில் உட்காரணும், ஃபேன் இருக்காது, வேத்து வேத்து என்ன செய்யும், கொட்டும், அந்த நேரத்தில் ஜலதோஷம் வரா, நான் மூக்க தடைப்பண்ணா பிரசங்கம் பண்ணுவேன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஊழியனா, எவ்வளோ கஷ்டம் பார்க்கணும். ஜாலி டைப், ஜாலி டைப் ஊழியனா நிறைய பேர் வருவாங்க. வேன் அனுப்புறீங்களா? வரேன். டூ வீலர் இருந்தால் வரேன், அதுக்கு நல்லது, எனக்கு டூ வீலர் வாங்கி கொடு, அப்போ தான் நான் சர்ச்சுக்கு வர்றேன். நடந்து வர மாட்டேன். இப்பவே நடக்கிறது உனக்கு முடியலன்னா ஒரு நாள் ஃபுல்லா வாக்கிங், வாக்கிங் தான் நீ போய் தான் ஆகணும். கார் இருந்தாலும் சரி, டூ வீலர் இருந்தாலும் சரி, வாக்கிங் என்ன செய்யணும், போய்தான் ஆகணும். இப்ப நீ வைத்த வாயை கட்டி உபவாசம் வராவிட்டா ஒரு நாள் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிடணும். அந்த ஒரு கட்டத்துக்குள்ள வந்துடும், அந்த கட்டத்துக்குள்ள வராதபடிக்கு மாசத்துல நாலு வெள்ளிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை வர முடியல விடு பரவாயில்ல மன்னிக்கிறார், ரெண்டாவது வெள்ளிக்கிழமை என்ன செய்வார் முழுக்கா மன்னிப்பார், மன்னிப்பாடா மன்னிக்கிறார், மூணாவது வெள்ளிக்கிழமை மன்னிக்கிறார், நாலாவது வெள்ளிக்கிழமை மன்னிக்கிறார், சரி ஏழு வெள்ளிக்கிழமை என்ன செய்யறாரு இயேசுநாதர், எட்டாவது வெள்ளிக்கிழமையாவது வந்து எட்டி பார்ப்போமே. ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போகாதே, புதன்கிழமை வந்து பைபிள் ஸ்டடியில கலந்துகொள், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தில கலந்துகொள், சனிக்கிழமை பாடலிலே கலந்து கொள், வேலைக்கிழமை வீட்டு ஜெபக்கூட்டத்திலே கலந்து கொள், தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சண்டே டு சண்டே வந்தா ஒரு புரோஜனம், மண்டே டு மண்டே மட்டும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா பாஸ் பண்ணிடுவாங்களா, டியூஸ்டே டு டியூஸ்டே மட்டும் போய் வேலைக்கு போன சம்பளம் கொடுப்பாங்களா? எல்லா நாளும் வேலைக்கு போகணும், விடுமுறை தவறு. தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்தா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். வாசிப்போம் இன்னொரு வசனத்தை கூட, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 22:18 வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என்னுடைய பெயரிலேயே நான் அமையிட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு கவலை வேண்டவே வேண்டாம். தேவன் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அம்மாவும் அப்பாவும் கடவுளுக்கு பயந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், அந்நிய பாஷைகளை பேச வேண்டும், துதிக்க வேண்டும், பாட வேண்டும், கர்த்தருக்காக வைராகியமாக ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி நிச்சயமாக, தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கவே தான் விரும்புகிறார். அல்லேலூயா.
உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 26-லிருந்து 28 வரைக்கும் எடுத்தவர்கள் யாராவது வாசியுங்க. இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையும் நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ரெண்டு வைக்கிறார், ஒரு பக்கம் சாபத்தை வைக்கிறார், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். உங்களுக்கு முன்னால ஒரு மூட்டை 1000 மூட்டை கட்டு ஒண்ணு இருக்குது, ஒரு மூட்டை தேரும் பாம்பும் இருக்குது. இது ரெண்டுக்குல நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கொண்டு போகணும்னு நான் சொன்னா எதை எடுப்பீங்க? 1000 மூட்டை கட்டு எடுப்பீங்களா? தேரு பாம்பு இருக்கிற மூட்டை எடுத்துட்டு போவீங்களா? சொல்லுங்க, உண்மைதானா பொய்யா? தேவனுடைய ஆசீர்வாதம் 1000 மூட்டை கட்டு போல, தேவனுடைய சாபம் அந்த தேரு பாம்பு போல. ஆண்டவர் சொன்னா, நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், நீ எதை செலக்ட் பண்ணுவாயோ அது உன்னுடைய இஷ்டம். என் வார்த்தைக்கு நீ கீழ்படிந்து, என் வசனத்துக்கு நீ கீழ்படிந்து, என்னை ஆராதித்து, எனக்கு நீ பலி செலுத்தி, ஜெபம் பண்ணி, ஆலயத்திற்கு வந்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து, அபிஷேகம் பெற்று, தசமபாகம் கொடுத்து, காணிக்கை கொடுத்து, ராபோஜனத்தை எடுத்து, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக பொழுது நான் உன்னையும் உன் சந்ததியும் என்ன செய்வேன்? ஆசீர்வதி. அப்படி இல்லாத பட்சத்திலே அடுத்த வசனத்தை வாசியுங்கள், உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானா சாபம். நீங்கள் அறியாத தெய்வத்தை பின்பற்றுவீர்களானால், இயேசுவை தவிர வேறு தெய்வத்தை பின்பற்றுவீர்களானால், இயேசுவை தவிர வேறு சாமிகளுக்கு ஆராதனை செய்வீர்களானால் உங்களுக்கு சாபம் வரும் என்று சொன்னார். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, குமாரனாகிய இயேசு ஒருவர் உண்டு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உண்டு. இவர்களை தவிர வேறு சாமிகளை, வேறு மனிதர்களை, வேறு சாமியார்களை, வேறு தேவர்களை, வேறு தேவாதிகளை நீங்கள் வணங்கி நமஸ்கரித்து ஆசரிக்கும் பொழுது ஆசீர்வாதம் வராது, சாபந்தான் வரும். ஏனென்றால் இயேசுவே மெய்யான தேவன். அவர்தான் நமக்காக உலகத்திலே மனுஷ அவதாரத்திலே வந்தார். நமக்காக ரத்தம் சிந்தினவர் அவர்தான். நமக்காக பாடுபட்டவரும் அவர்தான். நமக்காக சிலுவையில மறித்தவரும் அவர்தான். நமக்காக 3வது நாள் உயிரோடு எழுந்தவரும் அவர்தான். நமக்காக மறுபடியும் உலகத்துக்கு வரப்போகிறவரும் அவர்தான். நம்மை மறுரூபப்படுத்தி மேலே அழைத்து கொண்டு போக போகிறவரும் அவர்தான். இயேசு ஒருவரே தேவன், வேறு யாரும் தேவன் கிடையாது, தேவர்கள் என்னை விட்டு விட்டு அந்நிய தேவர்களை நாடி போவாயானால் உனக்கு சாபவர். என்னையே நீ அண்டிக் கொண்டு எனக்கு கீழ்ப்படிவாயானால் உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னார். அப்படியானால் முதலாவது யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? வாசிப்போம். ராமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. முதலாவது நீ யாருக்கு கீழ்ப்படினமா? நம்மை உண்டாக்கின தேவனுக்கு கீழ்ப்படி. ரோமர் சாப்டர் 13:1, ரோமர் 13:1 யாருக்கு இரண்டாவது கீழ்ப்படினா? மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படினமா?
எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படி. உன்னை விட ஒரு மேனேஜர் இருக்கிறாரா, உன்னை விட ஒரு பாஸ் இருக்கிறாரா, உனக்கு மேஸ்திரி இருக்கிறாங்களா, உன்னை விட ஒரு அதிகாரி இருக்கிறாங்களா, அவங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும், கீழ்படியணும். அல்லேலூயா. ஊசி எடுத்து இப்படி போடுவானா, அப்படிதான் போடணும். ஏன் இப்படி போட்டா என்னன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்க, போட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சு. மேலான அதிகாரம் உள்ளவங்க உன்னை விட வயசுல கம்மியா இருந்தாலும் குட் மார்னிங் சார் சொல்லிதான் ஆகும். அங்க போய் பிரைஸ் லார்ட் பிரதர் சொன்னா செட் ஆகாது. நம்ம ஆளுங்க எனக்கு குட் மார்னிங் அழைக்கிறாங்க, அங்க போய் பிரைஸ் லார்ட்ன்றாங்க, தடுமாறிடும். அருமையானவர்களே, மேலான அதிகாரம் உள்ளவங்க வயசுல கம்மியா இருக்கலாம், படிப்புல கம்மியா இருக்கலாம், ஏன் உன்னை விட கருப்பா கூட இருக்கலாம். ஆனாலும் நீ என்ன செய்யணும், மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீ என்ன செய்யணும், கீழ்படியணும். அவனுக்கு தேவன் தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறா, அவனை ராஜாவை வச்சிருக்கிறது ஆண்டவர் தான், அவனை ஜட்ஜியா வச்சிருக்கிறது ஆண்டவர் தான், அவனை எம்எல்ஏ வச்சிருக்கிறது ஆண்டவர் தான், எம்பி அவனை வச்சிருக்கிறது ஆண்டவர் தான், கலெக்டரா வச்சிருக்கிறது ஆண்டவர் தான். என்னாலே ராஜாக்களும் அதிகாரிகளும் நியாயம் செய்கிறார்கள், என்னால அதிபதிகள் ஆட்சி செய்கிறார்கள். ஆகவே அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே தண்டனையை வரவிழ்த்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. உன்னுடைய நேரான அதிகாரத்துக்கு நீ கீழ்படியனா உனக்கு தண்டனை வருன்ற. அப்படியானால் அருமையானவர்களே, உங்கள் நேர அதிகாரிகள் பெண்களாக இருக்கலாம், நீங்க ஆண்கள். நான் போய் அங்கெல்லாம் குட் மார்னிங் அழிக்க மாட்டேன், என் மனைவிக்க நான் குட் மார்னிங் சொல்றது இல்லை, அது வீட்டு விஷயம் வேறு. உன்னுடைய அதிகாரி பெண்களா இருந்தா குட் மார்னிங் மேடம் சொல்லிதா ஆகணும். உன்னை விட வயசுல கம்மியா கூட இருக்கிறான், அடங்கி எம்ஏ அந்த அதிகாரி எஸ்எஸ்எல்சி தான், வேற வழி இல்லை. உனக்கு மேல அதிகாரமா இருந்தா அவனுக்கு குட் மார்னிங் கனம் பண்ணி அவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ் பண்ணி. அல்லேலூயா. என் பையன் போல இருக்கிறான் இன்ஸ்பெக்டர், எனக்குன்னா நான் கீழ்படியணும். நான் 40 வருஷமா கான்ஸ்டபிள் ஆகிறேன், மீச முறிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கீழ்படியாத போயிட்டா கர்த்தா கொடுத்து அமைச்சிப்போம். என்ன சலங்கி கரெக்டா இல்லையா? இன்ஸ்பெக்டர் வயசு கம்மியாக தான் வருவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் வயசு கம்மியாக தான் இருப்பாங்க, 7 வயசானவர் தான் இருப்பார், வேற வழி இல்லை. உனக்கு அவன் அதிகாரி ஆயிட்டா அவனுக்கு சலீட் பண்ணி குட் மார்னிங் பண்ணி தான். இல்லாவிட்டா என் கூட ஏசு இருக்கிறான், ஆண்டவர் இருக்கு. நீ இல்லைனா 10 மேனேஜர் எனக்கு இருக்கிற, நீ சம்பளம் இங்கே இருக்குது, உனக்கு சம்பளம், உனக்கு ஒரு டாட்டா, உன் வேலைக்கு வரு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு உண்மையான விசுவாசம் என்ன செய்யணுமா, கீழ்படி. வீட்டு வேலைக்கு போனாலும் வீட்டு வேலைக்கு அந்த முதலாளி அம்மாவுக்கு என்ன செய்யணும், இல்லாட்ட சம்பளம் கொடுக்க மாட்டாங்க முதலாளி அம்மா. எங்கே போனாலும் நீங்க எங்கே வேலை செஞ்சாலும் நம்ம சுந்தரவாதிகள், மேலான அதிகாரம் யாரோ அவங்களுக்கு கீழ்படிஞ்சுதான் வாங்கணும். அஞ்சாவது அதிகாரம் 22 வசனத்தை எடுத்து வாசிங்க. 5:22 மனைவி மாறையெல்லாம் கேளுங்க, மனைவி மாறையெல்லாம் முதல்ல ஒரு அலையா சொல்லுங்க, கை வரப்பட்டிருந்தாங்க பயம். மனைவிகளே, இயேசுநாதருக்கு நீங்கள் கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்படியணும். சார் இப்படி கை காட்டிக்கிட்டா, இப்படி காசணும் இல்லையா? மனைவி மாறுகள் என்ன செய்யணுமா, முதல்ல யாருக்கு கீழ்படியணும் சொல்லுங்க, அது போல ரெண்டாவது யாரு கீழ்படியும், எஜமானா ஓ வீட்டு எஜமானா, சரி ஓ. முதலாவது இயேசுவுக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு மனைவி மாறுகள் கீழ்படியும். அல்லேலூயா. கொலோசியர் 3:18 வாசிங்க. கொலோசியர் 3:18 மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு என்ன செய்யுங்கள், கீழ்படியுங்கள். கீழ்படுகிற மனைவிகளை ஒரு அலையா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க, அலையலியா. 4 மனைவியா இருந்தாலும் ஜோரா சொல்லுங்க, அலையலியா. வர மற்ற வார்த்தைலாம் வரும், கீழ்படி. ஓ ஒத்துக்கிறீங்களா, கீழ்படிங்க. ஓகே ஓகே ஓகே, அதான் அலேலியா சொன்னது, வெரி குட். நல்ல உண்மையான ஆளா இருக்கிறீங்க.
கீழ்படிஞ்சவன் தான் அலையிலையா சொல்ல சொன்னேன். ஒரு அம்மா ரெண்டு அம்மா சொன்னேன், மிச்சம்தான் சொன்னதுன்னா கீழ்படி. சரி, இன்னிலிருந்தா என்ன செய்ய, இன்னிலிருந்து என் புருஷனுக்கு கீழ்படிவேன் அப்படி சொல்ல ஒரு அலையில சொன்னேன். உங்களை திருப்பவே முடியாது. நான் தேவ தூதனே வந்து இப்ப பிரசங்கம் பண்ணாலும் திருத்த முடியாது. மனைவி மார்களே, இயேசுக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் என்ன செய்ய வேண்டும், கீழ்படிய வேண்டும். ஒன்று பேதுரு 3:6 வசனத்திலே சாராள் எப்படி கீழ்படிந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அல்லேலூயா. புருஷன் என்ன சொன்னாலா, டே இங்க வாடான்னு சொல்லல, டே பழனி இங்க வாடான்னு மனைவி கூப்பிடல. சில மனைவிமார்கள் பேர் சொல்லியே புருஷன் என்ன செய்யறாங்க, கூப்பிடுற. கேட்ட நான் அமெரிக்காவில இருந்து போக வந்தேன், போன ஜென்மத்தில் அமெரிக்காவில் நான் பிறந்தேன், இவர் எனக்கு கணவனா இருந்தார், அந்த பேர் சொல்லியே பழக்கம். இந்த 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 ஜென்மத்தில் இந்தியாவில் பிறந்துட்டேன், பேர் சொல்லி கூப்பிடுறது வெளிநாட்டு பழக்கம். சரி, சாராள் எப்படி கூப்பிட்டா, கணவனே வாங்க கடவுளே, சாப்பிடுங்க கடவுளே. நம்ம ஆட்கள் கூப்பிடுவாங்களே மார்கழி மாசத்துல, கருப்பு கருப்பு போட்டு, சாமி சாப்பிடு சாமி, வாங்க சாமி, போங்க சாமி, எங்க டிக்கெட் எடுக்கணும் சாமி, எங்க இறங்குறீங்க சாமி, என்ன சாமி உடம்புக்கு ஊசி போட்டு நில்லா சாமி. அந்த 40 நாள் வரைக்கும் சாமி சாமின்னுவான். எங்க பேர பையனுக்கு நான் தப்பி தப்பி சாமின்னு ஜெபம் பண்ணிட்டா என்னை நிறுத்தி சாமி சொல்லாதன்னு ஒருவே முறை சொன்னா அவனுக்கு. சாமி இல்லைன்னா தேவன் தான். அதுலேருந்து என்ன முடிச்சுக்கணும், யாருக்காவது வரவங்களுக்கு வரவங்களுக்கு எஸ் சுவாமி இவளை ஆசிர்வதினா நீ சாமின்னு சொல்லாத. அவனுக்கே பிடிக்கல சாமி. ஆண்டவனே கடவுளேன்னு சொல்லி கீழ்படிந்தாரா சாரா. அப்போ புருஷனுக்கு உண்மையா கீழ்படியினோம் மனைவிமார். முதல்ல யாரு கீழ்படியினோம், இரண்டாவது யாரு கீழ்படியினோம், மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு. மூணாவது யாரு கீழ்படியினோம் சொல்லுங்க. அதான் வேலைக்கார எஜமான் வந்துருச்சு, முதல்ல தேவனுக்கு, இரண்டாவது எஜமான்களுக்கு அல்லது மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, மூணாவது கணவன்மார்களுக்கு கீழ்படினோம், நாலாவது யாருக்கு யார் கீழ்படினோம். எபேசியர் 6:1 கொலோசியர் 3:20 வாசிங்க. எபேசியர் 6:1 கொலோசியர் 3:20 வாசிங்களா. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்படிங்க, இது கர்த்தருக்கு பிரிய. ஒரு அலையிலே சொல்லுங்க பிள்ளைகளெல்லாம், ஒரு அலையிலே சொல்லுங்க, பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. அப்புறம் எதுக்கு கீழ்படி நன்றாங்க, உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன்னை பெற்ற தாயின் தகப்பனுக்கு நீ என்ன செய்யணும், கீழ்படியணும். பிள்ளைகள் யாருக்கு கீழ்படியணும், அப்பா அம்மா கீழ்படியணும். மனைவிமார்கள் யாருக்கு கீழ்படியணும், கணவனுக்கு கீழ்படியினோம். வேலைக்காரங்க யாரு கீழ்படினோம், முதலாளி கீழ்படினோம். எல்லாரும் சேர்ந்து யாரு கீழ்படினோம், தேவனுக்கு கீழ்படினோம். கொலோசிய 6:1 அப்புறம் அதுக்கு முன்னால 2 வசனம் சொன்னே, பிள்ளைகளே எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள கீழ்படியணுமா பிள்ளைகள், அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க, இது நியாயம். அப்பா அம்மாவை ஏத்து பேசாதே, அப்பா அம்மாவை சபிக்கிறவனுக்கு சாப வரும் பைபிள் சொல்லுது. அப்பா அம்மாவுக்கு நம்ம கீழ்படிந்து அடங்கணும். அடுத்தபடியா 1 Peter 5:5 யார் யார் கீழ்படின பாருங்க, முடிச்சிட பாருங்க ஒரு 5 நிமிஷத்துல. அந்தபடியே இளைஞர்களே, வாலிபர்களே, வாலிப ஸ்திரிகளே, பெரியவர்களுக்கு மூப்பர்களுக்கு கீழ்படிங்க. அல்லேலூயா. சபையின் மூப்பர்களுக்கு வாலிபர்கள் வாலிப ஸ்திரிகள் கீழ்படியும். 7வதா யார் கீழ்படியணும் கடைசியா, எபிரேயர் 13:17 வாசிங்க. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்களை நடத்துகிற பாஸ்டர்மார்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடினா, விடுத்திருக்கிறவர்களானபடினா, அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு உங்களுக்காக ஜெபம்
உங்கள் நிமித்தம் பாஸ்டர் துக்கப்பட்டா அது உங்களுக்கு பிரயோஜனமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாரு ஹல்லேலூயா அப்படினா உங்க பாஸ்டர்மார்களுக்கு நீங்க கீழ்படுங்க ஹல்லேலூயா சொல்லலாமா முதல்ல தேவனுக்கு கீழ்படினோம் இரண்டாவது முதலாளிகளுக்கு எஜமான்களுக்கு மேலான அதிகாரமுடையவர்கள் கீழ்படினோம் மூணாவது மனைவிமார்கள் கணவனுக்கு கீழ்படினோம் நாலாவது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்படினோம் அஞ்சாவது இளைஞர்கள் மூப்பர்கள் வாலிபர்கள் மூப்பர்களுக்கு கீழ்படினோம் ஆறாவது ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யணும் கீழ்படி இப்படி எல்லாம் கீழ்படிஞ்சால்தான் எந்த படிக்கு போக முடியும் நான் வணங்கா முடி கீழ்படியவே மாட்டேன் செத்தாலும் கீழ்படிய மாட்டேன் அப்படி நிமிந்து நிற்க கூடாது அல்லேலூயா கீழ்படிஞ்சு பாருங்க நீங்க மேல் படிக்கு போவீங்க தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் எழுந்து